சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படத்துடைய பட்ஜெட் என்ன, அதில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜெயலலிதா திரைப்படத்துடைய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டாக வந்து அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமாலன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதிக பட்ஜெட் அப்படின்னா வந்து 2.0, அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன் சொல்லி இருந்துட்டுருக்குல்ல. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த திரைப்படமே சரி வந்திருக்கு. ஜெயலலிதா திரைப்படம் கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 250 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த 250 கோடி பட்ஜெட் அளவுக்கு என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக இதில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சம்பளமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்ஜெட்டில் வந்து பாதி அமௌண்ட்டுக்கு வந்து இருக்குதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ அந்த திரைப்படத்தில் நடித்தவங்களுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து 110 கோடின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து 130 கோடி வந்து அவருக்கு வந்து சம்பளம் வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 130 கோடி எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாத திரைப்படத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் 130 கோடி வந்து வாங்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்திற்கு அவருடைய சம்பளங்கிறது 140 கோடி ஆகியிருக்கணும். ஆனால் அண்ணாத டைமில் வந்து நிறைய இடத்துல அந்த கொரோனா காரணமாக வந்து சரியாக வியாபாரம் ஆகலை அப்படிங்கிறனால ரஜினி சார் அதே சம்பளத்தில் வந்து நடிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு வந்து 130 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியே வந்து 110 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஃபோட்டோலேயும் 110 கோடி இருக்கும், பட் ஆனால் 130. மோகன்லால் அவர்களுக்கு 8 கோடி சம்பளமும், சிவராஜ்குமார் அவர்களுக்கு 4 கோடி, ஜாக்கி ஷெராஃப்க்கு 4 கோடி, தமனா அவர்களுக்கு 3 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, யோகி பாபு அவர்களுக்கு 1 கோடியும், ரம்யா கிருஷ்ணன் 80 லட்சம், வசந்த் ரவி 30 லட்சம் சொல்லிட்டு இவங்களுடைய சம்பளமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து படத்துடைய பட்ஜெட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துடைய பட்ஜெட் 250 கோடி வரதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சது இந்த சம்பளம் தான் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குதுங்க. சன் பிக்சர்ஸ் வந்து இவ்வளோகான சம்பளம் கொடுத்து இவ்வளோகான பட்ஜெட் போட்டு எடுக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய மார்க்கெட்டுக்கே வந்து படத்துடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது 260 crores 270 crores மேலே வந்து பிஸ்னஸ் ஆகும். ஆனால் வந்து கூட சிவராஜ்குமார் அவர்கள், மோகன்லால் அவர்கள்லாம் இருக்கனால கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க பிஸ்னஸ் கேரளாலன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அதிகமாக போகும், எப்படியும் வந்து 290 croresலேருந்து 300 கோடி வரை நமக்கு வந்து ப்ரீ பிஸ்னஸ்லேயே நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படியுமேட்டு, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் லேட்டு ஈஸியாட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கணக்கு போட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஹை பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இது பற்றியான வசூல் ரிப்போர்ட்லாம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.